பிறந்தது பாப்பா வந்து புதன்கிழமை மத்தியானமா தான் பிறந்தா. அது ஆவலாம் எதிர்பார்த்துட்டா நீயா நானா வாங்கிட்டு அவங்க நீலவினைக்கா சாயங்காலம் வணக்கம். சாயங்காலம் வணக்கம். என்ன சமையல் பரபரப்பா போயிட்டு இருக்க போலயே? டீ வச்சிருக்கிறேன். மலைப்பள்ளி எல்லாருமே செம்மமலை நம்ம ஊர்லயும் மோடமா நெய் 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 மலைப்பள்ளி இருக்குது. எனக்கு வேற சளி பிடிச்சி தொண்டை கரகன்னு இருக்குது. அதுதான் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். சுட்டு சுட்டு ஒரு பச்சி போட்டுக்கீங்களா? பச்சி போடவே வணக்கம். பச்சி போட்டுக்கலாமா? அது செய்யறேன். பாப்புடிக்கே ரெண்டு பச்சி போட்டு தான் போய் வாயில் வச்சிருக்கேன். பச்சி தூங்கி தூங்குவா பாப்பு மயங்கி மயங்கி விழுகுறாங்க. என்னன்னு தெரியாமல் நீங்களே சொல்லுங்க. பாப்பு குட்டி மயக்கத்திலேயே இருக்கிறாங்க, மயக்கத்திலேயே இருக்கிறா. இது போய் பார்த்த பாப்பாவை ஜாலியா அவங்க அம்மா பாலை குடிச்சுட்டு அப்படியே தூங்கியே இருந்தா. யாரும் கவனம் இல்லை. நான் எடுத்து வச்சு கொஞ்சி முடிக்க வச்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம் போனது வரேன்னு போனவா 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 8:30 தான் முடிக்கிறேன். அப்பயுமே வரதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் என்ன பண்றது, பாப்பு தூங்கிட்டு அப்புறம் அவன் தொந்தரப்படக்கூடாது. பாத்துக்கா சமையல் அப்பாட்டு சொல்லிட்டு வந்தேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டீ குடிக்கும்போது கொஞ்சம் பச்சு சுட்டு சாப்பிட்டுக்கலாம். வாழைக்காய் வாங்கி 2 வாரம் இப்ப வச்சு பச்சு சோளம் வாங்கி எப்போ போன வாரம் போதஞ்சோம் அந்த வாழைக்காய் 3 வாங்கி ஒண்ணு நீ கூட சுட்டு தின்னு அவுத்த சீரமாயிருச்சு. வேற ரெண்டு அப்படியே வச்சிருக்கேன். சரி ஒண்ணு இப்ப போட்டுருவோம் மழை போடத்துக்கு. நேத்து போட்ட வீடியோல வந்து ஒரு வேக்கம் கிளீனர் வந்து வீடியோல காமிச்சிருந்தோம். நிறைய பேர் எப்ப வாங்கினீங்க, என்ன பிராண்ட், ஏதோ நிறைய விஷயமா என்னன்னு சொல்லலையா? நிறைய பேர் எப்ப வாங்கினீங்க, எப்ப வாங்கினீங்க, இந்த மோட்டரோட பவர் வந்து 1600 வாட்ஸ்ங்க. உண்மையாலுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்ஷன் பவர் இருக்கு. சூப்பரா கிளீன் பண்ணி கொடுக்குது. இந்த பாடி பார்த்தோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இது கூட என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா எக்ஸ்டாண்டபிள் டியூபு, ஓஸ் பைப்பு, அது மட்டும் இல்லாம மல்டி பர்பஸ் பிரஸ், கர்வ்டு டூலு, அப்புறம் ஃபுளோர் பிரஸ், அப்புறம் அப்சர்விங் பிரஸ், இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. வயருமே ஒரு நீளமான வயர் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் பிளக் பண்ணிட்டு நம்ம வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கலாம். இந்த டேங்க் வந்து நம்ம வந்து எங்க வேணா தள்ளிக்கலாம். அதுக்கு வந்து 360 வந்து வீல் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பண்றதுமே ரொம்ப ஈஸி தான். இங்கேயே வந்து லாக் அன்லாக் கொடுத்துருக்கு. கரெக்டா பொசிஷன்ல வச்சு இப்படி திருப்பணும்னா போதும், லாக் ஆயிரும். இதை கழட்டுறதுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம கேரியில் கழட்டுற மாதிரி தான், இவ்வாறு அடுக்கு கேரியில் நம்ம கழட்டும்போல அது மாதிரி தான். ரெண்டா பக்கமும் சொல்லிருக்காங்க. நம்ம தூக்கி விட்டு இப்ப கழட்டிக்க வேண்டியதுதான். பாருங்கல, இங்க பாருங்க, எப்படி பாருங்க, தீபராஜ் வேண்டிய காயத்தால கிழிச்சு போட்டு வச்சா எல்லாமே உள்ள உறிஞ்சிருச்சுங்க. பாருங்க, கிளீனா ரொம்ப கூட தூசுறேன். எல்லாம் கிளீனா அகரோடைய வேக்கம் கிளீனர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பையங்களுக்கு மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, போய் பச்சு சொல்லுவோமா? பெரிய பெரிய வீடாக வச்சு இல்லை ஏதோ கம்பெனி அந்த ஆஃபீஸ் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்லா ஒர்க் ஃபார் மணி. நம்ம 20,000-30,000 கொடுத்து அந்த ரோபோட் கிளீனர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். சரி, போய் பச்சு சொல்லுவோமா? ஓகே. நீ செவ்வாய்க்கிழமை இருக்குது, 4 பேர் செஞ்சிருவோம். பள்ளிப்பள்ளி சிக்கன் செஞ்சிருந்தாமா? நாலு செஞ்சிருக்கலாமா? செய்யலாம், சூப்பர். எனக்குமே பிடிக்கும். பையன் மழை ஊருக்கு வந்து 2 வாரம் ஆகுது, 1 நாள் கூட செய்யவே இல்லை. வந்தேன்னு கேட்டேன்,
இங்க பாருங்க லாஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து விளம்பரத்துக்கு வந்து கேக் கொடுத்திருந்தாங்க, அவங்களுக்கு நாம போட்டு நல்லா வியாபாராச்சு, அதனால வந்து அன்பளிப்பா இன்னைக்கு வந்து ப்ரௌனி கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்பா வைட்டல்ல உங்களுக்கு தெரியுமா அந்த ரம்யா காந்த் கல்யாணத்துக்கு மேக்கப் எல்லாம் போட்டாங்களா, அந்த மேக்கப் ரக்கா போட்டாங்களா, அவங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் போட்டு சூப்பரா போட்டாங்களா. அப்ப ரம்யோட அழகாத்துக்குமே அக்கா போன் பண்ணி, அக்கா வாங்கக்கா எங்களுக்கு மெகந்தி ரம்யா போன் கேட்டேன். அந்த அக்கா வந்து காசே மட்டும் வாங்க மாட்டேன், எனக்கு பிசினஸே சரியா போகல, நான் நாலஞ்சு பேர் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இப்ப நான் சொந்தமா கடைய வச்சுட்டேன், காசே வாங்கல, நாங்க வாங்க வாங்கன்னு அவ்வளவு கம்பல் பண்ணோம், வாங்க கஷ்டமா வேற போயிருச்சு. கிடையாது மாமியா செய்யும் பாரு சூப்பரா இருக்கும். அது யாரு மாமியா கை பார்க்கும் கொள்ளாயா? கொள்ளாயி. கொள்ளாயி என்னோட ஆயா, உன் பேர்த்துக்கு கொள்ளாயா. சந்தோஷம் பாக்கு ஆயாளுக்கு அப்படி. வாயில இருந்து என்னென்ன பேர் வந்து எல்லா பேரும் தனலட்சுமி, மகாலட்சுமி, பாக்கி லட்சுமி, எல்லா லட்சுமியுமே வாயில வந்து பாருங்க. நேத்துக்குன்னு குறையுது. தங்க பாப்பாக்கு தங்க எடுக்கலாம். ஆமா பாட்டி என்ன செஞ்சு தரீங்க பேத்திக்கு? பேத்திக்கு செய்யலாங்கண்ணே, இப்ப செஞ்சாலும் வேஸ்ட்டுகள், கொஞ்சம் பெரிய பாப்பாவோட எது செஞ்சாலும் புரோசனமா இருக்குமே. நான் பாக்குறேன் இப்ப ஒரு மோதிரம் போட்டாலும் அவ கையை துக்குளூடு இருக்குது. நான் ரெண்டு காப்பு தான் வாங்கலன்னு நினைக்கிறேன். காப்பு வாங்கலாம், அடுத்து காயின் வாங்கி வச்சிட்டோம். காப்பு தான் செய்யணும். சரி நான் என்ன வைத்துட்டு பாப்பாளுக்கு மோதிரம், நான் செஞ்சாலும் நீ செஞ்சாலும் ஒண்ணுதான். ஒண்ணுதான் பாப்புக்குட்டி, நான் ஒண்ணு எடுத்து கொடுத்தாலுமே அவங்க ஞாபகார்த்தமா இருப்பாள, எங்க ஆயா வாங்கி கொடுத்தது அப்படி மேல. நான் ஒண்ணு எதோட சரி சுத்தப்பா கரஞ்சும் அவளுக்கு எல்லாம் பேசிடுவேன், நான் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நல்லா பேசுவாங்க பாப்புக்குட்டி வந்து அவங்க சித்தப்பா கிட்ட புடிச்சு சத்தம் போடு போன்னு சொல்ல, சித்தப்பா எனக்கு எது வைக்காது, சித்தப்பா எல்லாம் சொல்லி கொடுக்கணும், அப்பான்னு தான் சொல்லி தரணும். பிரிவுல இருக்கிற சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி கொடுங்க, அப்பா மத்ததுல சீப்பா 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 சங்க. அந்த எலும்புல பாத்து ரொம்ப நாளா இருக்கு, எங்களுக்கே சுத்திட்டாங்க, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பேர்ஸ் வீடியோ போட்டுப்போம் பாருங்க, எனக்கு சந்தோஷம் கூட சந்தோஷமா பயங்கர தான். நீங்க அதை பாருங்க, அவங்க சீப்பாவும் தூக்கி வச்சிருப்பான், எல்லாரும் தூக்கிட்டுனாங்க. பச்சை மண்ணு, அது போட்ட வாட்டிலேயே பச்சை மண் இருக்குது, பாவமா இருக்குது பாருங்களேன். ஒரு 200 கிராம் பச்சைமாவு எடுத்துருக்குறேன், கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டாங்க, அரிசி மாவு கொஞ்சம் மொறுமறுப்பு தன்மை கொடுக்கும், அதுக்கோசம் கொஞ்சமா எவ்வளோ போடணும் ஒரு காட்டு போட்டு சொல்லுங்க போதும். 2 ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன், அவ்வளோதான்.
பச்சைமொழி எல்லாம் இருக்கிறனால எதுவுமே நான் போடல, அப்படியே கலந்துக்கலாம். ஒரு வாழைக்காய் எடுத்துக்கிற மெயின் வாழைக்காய் மீன் பச்சிக்கு வாழைக்காய் எடுத்துக்கலாம். தலைவர் களத்துல இறங்கிட்டே சைடத்தையே உனக்கு நீட் நீட்டு மரம் உனக்குதான் செய்வது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து தீவிரத்துக்கு முன்னாடி கொஞ்சமா எண்ணெயை வந்து இதுல ஊற்றணும். என்ன சூடா இருக்கு கிழங்கு செய்வதுக்கு முன்னாடி கிழங்கு வந்து எண்ணெயில விட்டு அதுக்கு கூட செய்வாங்க. யார் சொல்றது? இது காட்டு ஃபர்ஸ்ட் சாம்பிள் கட்டு. ரொம்ப மனுஷர் கட்டைய பேசாம பஜ்ஜி கடை போட்டு உட்காந்துங்க ரெண்டு பேரும். இங்க எந்த கடையும் இல்ல, போட்டோமா அதுவே வியாபாரம் ஆகும். ஓ கடையில எது இல்லதான், அது என்ன இந்த ட்ரெயினிங் வரல. ஒரு கடையும் போடுறோமா தள்ளுபடி கடை இருக்கிற வேலை செய்யறதுக்கே நேரம் அதுவே நாயம் பாத்தீங்களா. வேலை எங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கால டைமே பத்த மாட்டேங்குது. எண்ணெயும் காஞ்சிச்சு, மாவு காய்ச்சி வாழைக்காய்க்குள்ளீங்க சென்னை எப்பயுமே டிசம்பருக்கு தான் அட்டாக் பண்ண சென்னையே. அந்த புது வருஷம் போதாக்கடே டிசம்பர் மாசம் கடைசி 12th மாசம். அப்போ 12th மாசம் அடுத்த மாசம் எப்ப பாத்து அடுத்த வர மாசம் தான் சொல்றேன். அடுத்த நான் ஊருக்கு போறது வர தான் இருக்குதே. வர திங்க கிழமை டிசம்பர் பிறக்குது. திங்க வந்தா சென்னை போறேன். ஆடா இது நல்ல ஊடு மேல வாங்கி வெச்சிருக்கேன். இந்த டைம்லாம் பெருசா अफेக்ட் ஆகாது. ஏன்னா நவம்பர் மாசமே நான் இந்த அக்டோபர் நவம்பர்லயே ஆல்ரெடி 2-3 பேர் வந்துட்டு போயிருச்சு. டிசம்பர் பெருசா ஒண்ணும் अफेக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீ சாரி ஸ்டார்ட் பண்ணலங்க போடலாம். ஆவு பேஞ்சிட்டேன். ஒரு படத்துல விஜய் சொல்லுவாங்க யூத் படத்துல நினைக்கிறேன். காய்க்கும் இப்படி அழகா போட்டோ எடுக்கணும். அது பச்சு ரெடி ஆச்சு. ஒரு டிவி பார்த்துக்கலாம். ஏன் ஒளி போதுங்க நீ சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு தான் வச்சு சாப்பிடு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குமா. நல்லா இருக்கமா? சூப்பரா இருக்கா. சரி, அவன் தான் மாவ பிறந்த நாளுக்கு எதுவுமே கிஃப்ட் செய்யலை எனக்கு. ஏமாத்திதான் நானாச்சும் என் பேத்தி போறதுக்கு அவனுக்கு சுட சுட பஜ்ஜி சுட்டு தரேன். வாங்க நம்ம எல்லாத்துக்கும் பஜ்ஜி சுட்டு தரோம். எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். ஒரு விருந்து வச்சிருவோம். விருந்து வச்சிருவோம் வாங்க. ஆமா
காது குத்தப்ப இருந்த பொம்மல்ல அப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டுப்போம். அது நம்ம குழந்தைகளுக்கு செய்யலாம். அதான் அப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டுருவோம். சரி சந்தோஷம். பாப்பாவை குட்டி குட்டித்தோட அழகா இருக்கும். இந்த பாட்டி அந்த பாட்டி மாமா அப்ப அம்மா அது தனித்தனியா அவளுக்கு நிறைய வருமானம் வரும். பாப்பாவுக்கு பாப்பா நிறைய சம்பாதிச்சுட்டா வருமானம் குட்டிமாவுக்கு. ஏன்னா அவதான் செல்ல முடிக்குது, அவங்க வீட்டுக்கும் ஒரே செல்ல முடிக்குது. அதனால The next day. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அம்மா கைப்புக்கு பாட்டி கைப்புக்கு. பாட்டி கைப்புக்கு எங்க அம்மா பாட்டி ஆயிட்டாங்க. ஆமா அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அப்ப நானே என்னையெல்லாம் சொல்ல மாட்டியா? என்னையெல்லாம் சொல்ல மாட்டியா? நீதான் நான் ஃபர்ஸ்ட் பேசி 18 வருஷம் ஆகுது. அது இல்ல அப்பா வைட்டா எல்லாம் சொல்ல மாட்டியா? அப்பா வைட்டா அப்பா வாழ்ந்த ஒரே ஆழ்ந்த கண்ணீர் தான். பிறந்தது பாப்பா வந்து புதன்கிழமை மத்தியானமா தான் பிறந்தா. போன 20ஆம் தேதி மதியம் மதியானம் ஒரு நேம்கள் பிறந்த அப்படியே. ஆமா அன்னைக்கு எங்க அம்மா பாட்டியா வந்தாங்க. ஆமா அது ஆவலா எதிர்பார்த்துடுறா. நீயா நானா வாங்கும்ட்டு அவங்களா ஒவ்வொரு பாப்பா கொண்டு வராங்க. கடைசியில் எங்க பாப்பால இப்படியும் ஒவ்வொன்றும் ஏமாந்து ஏமாந்து நின்றுட்டேதான். செவ்வாய்க்கிழமையும் சேர் சொல்லிட்டாங்க. சரி நாங்க செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு போய் சேர்ந்தோம். வலியே பிடிக்கல. சரி நைட் ஃபுல்லு நீங்க தங்குமா? ஆக்சுவலா வந்து நாங்க வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து டாக்டருமே வந்து நார்மல் டெலிவரி வந்து நல்லாவே பாசிபிளா இருக்கு, ஸோ அதுக்கு நீங்க ட்ரை பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்க நைட்டு ஃபுல்லாவே வந்து நார்மல் டெலிவரி ஃபுல்லா ட்ரை பண்ணோம். ஆனா ரம்யாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பெயின் வந்துருச்சு. நான் சரி நார்மல் பாசிபிள் பாசிபிள் சொல்லிட்டு நாங்க ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். நைட்டு எல்லாம் எல்லாருமே இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க, அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அது அந்த மூமெண்ட் எல்லாம் அந்த மூமெண்ட் எல்லாம் கண்ணுக்குள்ளே இருக்குது எனக்கு எல்லாம் இன்னும். ஒரு பெண்களா பிறந்துட்டா அந்த பிரசவத்துக்கு தான் வந்து வரம் வாங்கணுமாமா. அந்த ஒரு வரம் வாங்கிட்டா அந்த காலத்துக்குமே எமகிட்ட இருந்து மீன் நம்ம வந்த மாதிரி. அதே அப்புறம் சுகப்பிரசவத்துக்கு அவங்க ஊசி போட்டு ட்ரை பண்ணாங்க. ரம்யா முடிஞ்ச அளவுக்கு காலை 7 மணிலிருந்து 12 மணி வரை ட்ரை பண்ண அப்படி வலியால துடியா துடிச்சிட்டாங்க. காலையில இருந்து நைட்டு அந்த மதியம் வரைக்குமே அவங்க நார்மல் சொல்லி இன்டியூஸ் பெயின் இன்டியூஸ் தான் பண்ணாங்க. இன்டியூஸ் பண்ணி நடக்க வச்சுட்டாங்க. ஃபுல்லா நடக்கிறாங்க. அந்த பெயின் எல்லாம் அழுதுகிட்டே நடக்கிறா. எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. அவரோட வலியில துடியா துடிச்சு அப்படி இப்ப பாத்தாங்க. அவங்களும் ஒரு 12 மணி வரை பாத்தாங்க. என்னம்மா இவ்வளவு பெயின் வருது? நீ ரெண்டு பேருக்கு ஆக்சுவலா நார்மல் டெலிவரி ரம்யா கூட ஒருத்தவங்களுக்கு ரம்யா கொண்டு அந்த பொண்ணு வந்து ரெண்டு பேருக்கும் சேம் அவங்க ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருக்கு சேம் பெயின் தான். அந்த பொண்ணால தாங்க முடியல. பட் ரம்யா வந்துட்டு அழுகுறா. ஆனா டாக்டரால டாக்டர் கிட்ட வந்துட்டு இல்ல நான் ட்ரை பண்றேன்னு அந்த பெயின்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா டாக்டருமே வந்து என்னம்மா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு பேசுறாங்க. ஆனா லாஸ்ட் மினிட்ல ஒரு ட்விஸ்ட் ஆகி போயிருச்சு. குழந்தை வந்து எல்லாமே ஒரு 99% வந்து பெர்ஃபெக்ட் ஆயிருச்சு. ஆனா அந்த லாஸ்ட் செகண்ட்ல வந்து குழந்தை வந்து தலை கரெக்டா அந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு. உடம்பு வந்து இப்படி போயிருச்சு, சைடு போயிருச்சு. அதனால டாக்டர் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து இல்ல அது வொர்க் அவுட் ஆகாது, நீங்க பண்ணாலுமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த எனக்கு வந்து என்னன்னா அவர் ரம்யா வந்து அந்த ஃபுல் டே வந்து அந்த ஒரு பெயின்ல இருந்திருக்கா. ஒரு நார்மல் டெலிவரி ஆயிருந்தா ஒரு மனசு ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா அந்த இவ்வளவு கஷ்டப்பு நைட்ல இருந்து மதியம் வரைக்கும் அழுதுகிட்டேதான் இருந்தா. ஒரு கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல. கூட எல்லாரும் நானும் அழுகுறாங்க, அம்மா அழுகுறாங்க, எங்க அம்மா அப்பா எல்லாம் ஒவ்வொரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி திடீர்னு ஆபரேஷன் சொன்னதுக்கு அப்புறம் யாரு மனசுமே கேட்கல. கூடையே இருந்தான் சாமி அப்படின்னு ஒரு பூனிஸ் தான் ஏ அம்மடி
திடீர்னு ஒரு மகாலட்சுமி வந்திருக்கும் போது பயங்கர சந்தோஷம். எங்க ஃபேமிலியிலேயே வந்து அஞ்சு ஜெனரேஷனுக்கு அப்புறம் முதல் முதல்ல பெண் குழந்தை எங்க ஆயா வந்தாங்க ஆஸ்பத்திரிக்குன்னு சொன்னாங்க. என்ன சொல்லுச்சு, எங்க மாமியாருக்கு பிறந்தது பையன், அதாவது எங்க தாத்தா வந்து அவங்க வீட்டுல முதல் பையனாமா, அதுக்கப்புறம் எங்க ஆயாவுக்கு வந்துட்டு எங்க பெரியப்பா தான் முதல் பையன், அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க பெரியப்பாவுக்குமே முதல்ல பையன் தான், அடுத்தது அப்பாவுக்கு நானு தம்பி, அதுக்கப்புறமா இந்த கிட்டத்தான் அஞ்சு ஜெனரேஷன் கேப்புக்கு அப்புறமா முதல் முதல்ல வீட்டுல பொண்ணுங்க இருக்காங்க, நான் பெரியப்பாவுக்கு பொண்ணுங்க ரெண்டாவது மூணாவதா இருக்கிறாங்க, பட் முதல் குழந்தைங்கிறது வந்து நமக்குதான். எங்க ஆயா சொல்லிக்கிட்டு தனலட்சுமி மாமி வந்துட்டு சந்தோஷத்தாங்களா, அஞ்சு களைக்கட்டு கடந்து உங்க வீட்டுக்கு இந்த தனலட்சுமி வந்துட்டாண்டே ஆயாவுக்கு பயங்கர சந்தோஷம். எங்க மாமியாவுக்கு அது பெரியவங்க முடிஞ்ச சந்தோஷம் வந்து பயங்கர எனக்கு ஹாப்பியா இருந்தது. ஆமா எல்லாருக்குமே சரியான ஹாப்பி. முத குழந்தைங்கிறப்ப எதிர்பார்ப்புல நம்ம கிடையவே கிடையாது, என்ன குழந்தைனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து டக்குன்னு உள்ள கூப்பிட்டாங்க, ரம்யோட அட்டனர் யாருங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. குருன்னு உள்ள ஓட அந்த மஸ்கிங் கையில வச்சுக்கிட்டே நின்னுட்டே இருந்து ரொம்ப நேரமா கூப்பிட்ட உடனே டக்குனு உள்ள ஓடி போயிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 10 seconds தான் சுத்தி சுத்தி எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த வேற வேற லெவல்ல இருந்தது. வெளியே வந்துட்டு முடிச்சு பாக்கற முடுக்கு முடுக்குன்னு பாக்குறா புதன்கிழமை அது நல்ல நேரம் பாப்பா பறந்து ஜாதகமே பார்த்தோம், எல்லாத்துக்குமே குடும்பத்துக்கு அத்தனை பேத்துக்குமே நல்லா இருக்குது. இங்க எவ்வளவு கஷ்டப்படுங்களா அதுக்கெல்லாம் எப்படி கஷ்டமெல்லாம் தீருனாங்க. இப்ப மகமாயி எங்க குலதெய்வமே அங்காள பரமேஸ்வரி நீ சொன்னதாகவே நான் நினைச்சு மனசு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அத்தனை ஆயகிட்ட வேண்டி இருக்கிறேன், எங்க வீட்டுக்கு எங்க குலதெய்வம் தான் எங்க வீட்டுக்கே வந்திருக்கிற அங்காள பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷமா. சரியான ஹாப்பிங்க. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல வந்து நாங்க பெருசா அந்த இருந்த மைண்ட் செட்ல வந்து நாங்க வீடியோ எடுக்கவே இல்லை, குட்டி குட்டி குட்டியா தான் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தோம், அதெல்லாம் நாங்க அதுல ஆட் பண்ணிருக்கோம், அதை மட்டும் பாருங்க பெருசா அது இல்ல. சோ குழந்தை மூஞ்ச வந்து ரிவீல் பண்ண முடியாது உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டும். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பாப்பா எல்லாம் நல்லா அம்மா அம்மா ஓடி வந்து பாட்டி பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டோம், அப்பெல்லாம் டெய்லி எடுத்து போடுறோம். கொஞ்சம் பாப்பா பெருசாடு அப்புறம் பாப்பா கட்டுறோம், என்ன இப்ப காட்ட கூடாதுங்க, அப்புறமேடி கட்டுறோம். கொஞ்சம் பாப்பாவும் ரம்யா நல்லா இருக்கிறாங்க. இப்ப வந்து வெள்ளிக்கிழமை கூட்டு போவாங்கம்மா அப்படின்னாங்க. சரி நாங்க வந்து வெள்ளிக்கிழமை நேரம் பார்த்து ஒரு 6 மணிக்கு மேல இப்ப பாப்பாவும் ரம்யாவும் கூட்டு வந்து சரி ரம்யா வீட்டுலதான் பாப்பாவை விட்டு வந்திருக்கோம், அங்கதான் இருக்காங்க அம்மாவும் மகளும். ஆமா என்ன பிள்ளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உடம்புலாம் நல்லா ஆகணும், இப்ப எல்லாம் நடக்க முடியாது கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும், அதெல்லாம் பொக்கிசுமா நீ பத்திரமா இராயானே பத்திரமா உங்க அம்மாவோட உடம்பு சேர்த்து சேர்த்து விட்டு நாங்க வந்துட்டு அங்க போய் அப்பப்ப போய் பாத்துட்டு வருவோம். இன்னைக்கு கூட போகணும் சாயங்காலம், பாப்பா தூங்கவே மாட்டேங்குது. மூஞ்சு அப்படியே பாதி பாதி. ரம்யா என்ன சொல்றான்னா என்ன மாதிரியே இருக்கு என்ன மாதிரியே இருக்குங்கிற, நான் என்னன்னா ரம்யா மாதிரி ரம்யா, நாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நாங்களே சொல்லிக்கிறோம். இல்ல உப்ப சாய் வந்து ரம்யா மூஞ்சு அப்படியே உரிச்சு வச்சு ஜெராக்ஸ் அப்படியே கொஞ்ச நாள் போக 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 ஒரு வாரம் தான் ஆகுது, ஒரு வாரம் ஆயிருச்சு. கொஞ்ச நாள் கடையில் லைட்டா மூஞ்சு மாற மாதிரி ரம்யாக்கு வந்து நீங்க தான் நீங்க தாங்க தான் சரி பாப்போம் எது வரதான் நம்ம குழந்தை. வெள்ளிக்கிழமை
எல்லா பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரெண்டே நாள் தான், அந்த காலத்துல தான் ஏழு நாள் பத்து நாள் வச்சிருந்தாங்க. ரெண்டே நாள் ஆபரேஷன் பயப்படவே தேவையில்ல. கை தேயில் போட்டாங்க கிடையாது. பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாப்பா பிறந்த நேரம் வந்து இனிமேல ஓஹோ நல்லா இருக்கணும். எல்லாரும் வாழ்த்துங்கள், நன்றிகள். இந்த வீடியோ வந்து முழுசா பாத்துருப்பீங்க, அவங்க பிடிச்சிருந்தா என்ன பண்ணும்? இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்துருப்பீங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, அம்மா கேக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கருவாட்டு குழம்பு சுட்ட சுட வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் மழை காலத்துக்கு. சூப்பரா இருக்கும். சரி, ஓகே, இன்னும் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். டாடா, பை பை.